வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அர்ஜுனன், என்னுடைய அண்ணன் பெயர் தர்மர், தர்மம் அதிகம் செய்வதால் தான் எனது அண்ணன் தர்மர் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது கொடைவள்ளல் கர்ணனை ஏன் எல்லாரும் சொல்கிறார்கள் என்று கிருஷ்ணனிடம் போய் முறையிடுகிறார். கிருஷ்ணர் அதுக்கு வந்து இதை ஒரு சின்ன உரை வந்து ஒரு விளக்க முறையை ஒன்று சொல்கிறேன்னு சொன்ன உடனே, அர்ஜுனன் அவங்க அண்ணன் தர்மர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறார். திடீர்னு ஒரு தங்கமலையை உருவாக்குறார். இந்த தங்கமலையை வெட்டி இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இதை காலி பண்ணணும், நீ வந்து இந்த மக்களுக்கு வந்து நீ அன்பளிப்பாக கொடுத்து இதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இது என்ன பெரிய விஷயமானு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு அர்ஜுனன் தர்மர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றி மாற்றி அந்த மலையை வெட்டி வெட்டி அந்த மக்கள் கையில் கொடுத்துட்டே வராங்க. கடைசியில் பார்த்தா அந்த மலை என்னென்னு பார்த்தா வளர்ந்துக்கிட்டே வருது. அதான் ஆச்சரியமான விஷயம், அந்த மலை வளர்ந்துட்டே வருது. சாயந்தரம் ஆனவங்க பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து காலி பண்ண முடியல. உடனே இந்த அர்ஜுனும் தர்மரும் என்ன பண்ணிட்டாங்க, இது காலி பண்ண முடியலன்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட சொல்லி தன்னோட தோழியை வந்து அவங்க ஒத்துக்கொடுக்குறாங்க. இப்போ உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், இப்போ பாரு, நான் வேணால் கர்ணனை கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு. கர்ணன் கூப்பிட்றாரு. கர்ணன், இந்த தங்கமலையை வந்து காலி பண்ணணும், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே காலி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை என்ன சொல்லிட்டு உடனே அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்றாரு. ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு, இங்கே ஒரு தங்கமலை இருக்குது, நீங்கள் எல்லோரும் வெட்டி எடுத்துங்க, எவ்வளோ வேணால் வெட்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாடு போயிடுறாரு கர்ணன். உடனே எல்லோரும் வந்து வெட்டின உடனே அந்த மலையே காலியாகிடுது. அப்போ தான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, நீயும் கண்ணனும் தங்கமலையை வெட்டி வெட்டி உங்கள் கையால் கொடுத்து நீ வாழ்க, உன் கொடை வாழ்க்கைன்னு மக்கள் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. ஆனால் கர்ணனை பார்த்தியா, அந்த தங்கமலையை வெட்டி கொடுத்ததும் தெரில, செய்யல, எனக்கு வந்து அந்த செஞ்ச கொடையும் என்னன்னு தெரில, அம்பாடு சொல்லிட்டு அம்பாடு போயிட்டான். அப்போ நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குன்னு ஆசைப்படுறனால தான் அந்த மலை வளர்ந்துட்டே வந்துச்சு. ஆனால் கர்ணன் அவன் கையால் கொடுக்குன்னு ஆசைப்படலை, இதனால தான் அவன் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நம்ம ஏதாவது உதவி செஞ்சால் கூட நம்ம அதை பெருமையாக சொல்லிட்டு தான் தெரிகிறோம். இந்த பண்பை வந்து நம்ம இந்த மகாபாரத்து கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் அதை நம்ம சொல்வதற்கு வந்து யோசிக்க வேண்டும். அதே போல் வந்து நம்ம கொடை என்று வரும்போதும் எதையும் யோசிக்காமல் செய்ய வேண்டும் என்பது நம்ம கர்ணன் மூலம் கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.